சுற்றியோர் மிராட்டானின் காந்தி இரும்பு திருப்பதி பற்றி காண இருக்கிறோம். இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது, ஒரு உட்கவை சுற்றி வருது அப்படி அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா, அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஒரு வட்ட வடிவ வளையத்தில் அந்த உள்ள எலக்ட்ரான்கள் செல்லும் பொழுது அதற்கு எதிரான திசையில் மின்னோட்டம் பாயும். அந்த கான்செப்டையும் இந்த கான்செப்டையும் லிங்க் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து ஒரு வட்ட வடிவ வளையத்தில் வந்து ஒரு மின்னோட்டம் பாயுது. அதை எதுக்கு ஒப்பிடுறோன்னா, உட்கருவை சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டத்தால் வரக்கூடிய மின்னோட்டம் அப்படிங்கும்போது அதெல்லாம் வரக்கூடிய காந்த மதிப்பு தான் நம்ம இப்போ ஒப்பிட போகிறோம் ரெண்டையும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுற்றி எலக்ட்ரானின் காந்த வெறுமை திருப்பத்தின் போது ஒரு வட்ட வடிவ வளையம் மையம் மூவிலிருந்து ஆறு தொலைவில் உள்ள அந்த ஒரு எலக்ட்ரான், அதோட நிறை வந்து எம்இன்னு எடுத்துக்கிறோம். அது அந்த திசைவேகம் வந்து தொடுகோடு திசையில் இருக்கும். அப்போ அதோட கோண உந்தமானது இந்த திசையிலையும், அதற்கு எதிர் திசையில் வந்து முயல் எனப்படும் எலக்ட்ரானிக் காந்த இரும்பு திசையும் இருக்கும். இப்போ இந்த விக்கும் இந்த ஆரம் ஆர் இருக்கும் இல்லையா, அதுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து 90 டிகிரி. இந்த வட்ட வடிவத்தில் போகக்கூடிய அந்த எலக்ட்ரான் வந்து சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான் வந்து என்னென்னா சொல்லும் பொழுது அதற்கு எதிர் திசையில் வந்து முன்னோட்டம் பாயும் பொழுது உங்களுக்கு வந்து முன்னோட திசையை இந்த திசையில் எடுத்துக்கிறோம் வச்சு, அதாவது ஐ முன்னோட்டங்கிறது ஐ. இங்கே எலக்ட்ரான் திசை வந்து இதுக்கு எதிர் திசையில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுற்றி வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் வட்ட வடிவ பாயில் சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான் திசைக்கு எதிர் திசையில் முன்னோட்டம் பாயும் பொழுது, அதாவது குடியரசு சுழற்சி திசையில் வந்து எலக்ட்ரான் முன்னோட்டம் எலக்ட்ரான் பாய்ந்தால் அது எதிர் திசையில் வந்து என்னது உங்களுக்கு உங்களுக்கு முன்னோட்டமானது பாயும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்து வந்தோம்னா, காந்த இரும்பு திருப்புத்திறன் மியூஎல் என்பது மற்றும் மியூஎல் ஈக்குவல் டு ஐஏ வெக்டர். இது என் மதிப்பு சொல்ல போனோம்னா, விஎல் ஐஏ அப்படிங்கிற நமக்கு தெரியும். பைங்கிறது என்னென்னா கியூ பை டி. இங்கே ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கணும் பொழுது கியூக்குள் என்இ, ஒரு எலக்ட்ரான் போது ஒன் இ, அதில் என்னென்னா அதோடய மின்னூட்டம் வந்துடுது மைனஸ் சி. இந்த டிங்கிற வந்து ஒரு முழு வட்டத்தை சுற்றும் பொழுது அந்த அலைவு நேரம் டீன்னு எடுத்துக்கணும். டிங்கிறது வந்து இங்கே அலைனது அலைவு நேரம், ஒரு முழு சுற்றுச்சூழலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு வந்து அலைவு நேரம். இதே மாதிரி என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த டி அளவு நேரங்கும் பொழுது இந்த அளவு நேரம் டி என்பது அந்த சுற்றியக்க வேகம் இருக்குது பார்த்திங்களா, வி. வி என்னது உங்களுக்கு சுற்றி வரக்கூடிய மொத்த தொலைவு, அதான் 2πr. அந்த வட்ட வடிவ பாதையின் ஆர் ஆரமுள்ள வட்ட வடிவ பாதையின் சுற்றளவு தான் அந்த 2πr. ஸோ 2πr பை டின்னு கிடைக்கும். ஒரு முழு சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தொலைவு கடன் தொலைவு பை காலங்கிறது அளவு நேரம் இருக்கும். இப்போ எழுது டி ஈக்குவல் டு 2πr பை வி. அதேமாதிரினா ஏ ஈக்குவல் டு பரப்புங்கும் போது பை ஆர் ஸ்கேர். அப்போது மியூஎல்ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும், மியூஎல் ஈக்குவல் டு ஐங்கிறது வந்துடுது மைனஸ் சி பை டி இன்ட்டு ஏங்கிறது வந்து பை ஆர் ஸ்கேர், அல்லது மைனஸ் சி டிங்கிறதுக்கு வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2πr பை வி இன்ட்டு பை ஆர் ஸ்கேர். இந்த பை பை அடிப்பட்டு போயிடும், ஆர் ஸ்கேரில் ஒரு ஆர் அடிப்பட்டு போயிடும். அப்போ என்ன கிடைக்குன்னா மைனஸ் இவி ஆர் பை டூ. இது வந்து மியல் அந்த காந்த திருப்புத்திறனின் எண் மதிப்பு. எதை பொறுத்திருக்குன்னா எலக்ட்ரான்கிறது இங்கே மாறலி. அப்போது அந்த எலக்ட்ரானின் சுற்றியக்க வேகத்தை பொறுத்திருக்குது, ஆறுங்கிறது அது சுற்றுப்பாதையின் ஆரத்தை பொறுத்திருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து என்னென்னா எல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எல் ஈக்குவல் டு என்னது ஆர் கிராஸ் பி. இங்கே ஆறுங்கிறது வந்து இந்த சுற்றுப்பாதையின் அந்த ஆர வெக்டர் குறிக்கிறது, அதே பிங்கிறது வந்து உந்தத்தை குறிக்கிறது, அதாவது பி ஈக்குவல் எம்பி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்னது உங்களுக்கு விக்கும் அந்த ஆருக்கும் அந்த ஆர வெக்டர் ஆருக்கும் இடையில் உள்ள கோணம் வந்து 90 டிகிரி. அப்போது ஆர்பி ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. அப்போ ஆர் கிராஸ் பி ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டான்னு வரும். இங்கே சைன் வந்து என்னது தீட்டாங்கிறது 90 டிகிரி இல்லை சைன் 90.
இப்போ சைன் தொண்ணூறு என்ன ஒன்று, அப்போ ஆர்பின் கிடைக்கும். அப்போ இதோட மதிப்பு என்னது உங்களுக்கு எல் ஈக்குவல் டு ஆர்பின் கிடைக்கும். அதாவது என்னென்னா இதையே வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல் அப்படிங்கிறது எண் மதிப்பு எடுத்துக்கிறோம். இதுலேருந்து எல் ஈக்குவல் டு ஆர்பி சைன் நைன்டி, எல் ஈக்குவல் டு ஆர்பின் கிடைச்சிடும். அதாவது எல் ஈக்குவல் டு ஆர்பி. இப்போது ஆர்பிங்கும் போது ஆர் பி ஈக்குவல் என்னது எம்பி, இப்போ எம்பிஆர் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மி எல்லையும் எல்லையும் வகுக்க போகிறோம். வகுக்கும் பொழுது எல் விஎல்ங்கிறது மைனஸ் சிவி ஆர் பை டூ, எல்லுங்கிறது வந்து எம்பிஆர் அல்லது ஆர் இன்ட்டு எம்பி. இப்போ விவி கேன்சல் ஆகிறோம், ஆர்ஆர் கேன்சல் ஆகிறோம். அப்போது மைனஸ் இ பை டூ எம் அல்லது மியல் ஈக்குவல் டு மியல் பை எல் தான் மைனஸ் இ பை டூ எம் அல்லது மியல் ஈக்குவல் டு மைனஸ் இ பை டூ எம் இன்ட்டு எல். இப்போ எதிர்குறி எதை குறிக்கிது அப்படின்னா, மியல் திசையானது கோணவுந்தத்துக்கு எது திசையில் அமைகிறது எப்படின்னு காட்டுறது. படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மேல் நோக்கி இருக்குது, கீழ் நோக்கி இருக்குது. அப்போது என்னது உங்களுக்கு மியல் வெக்டர் அப்படிங்கும்போது எல் வெக்டருக்கு எது திசையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எதிர்குறியான குறிக்கிறது. அதேமாதிரி இங்கே எங்கன்னா வந்துச்சு உங்களுக்கு மியல் பை எல்லுங்கிறது இ பை டூ எம் எண் மதிப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ இதை இங்கே பிரதிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் சி பை டூ எம் வந்துச்சு எது அந்த எதிர்குறிங்கிறது அந்த எதிர் திசையில் குறிக்கிறதுல எண் மதிப்பு எடுக்கும்போது மேக்னெட் எடுக்கும்பொழுது என்னென்னா அந்த நேரடி சைன்லாம் போடுறோம். அப்போ ஈயோட வேல்யூ ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ஒம்பது இன்ட்டு டென் பவர் மைனஸ் பத்தொம்போது வரும். நம்ம ஒன்று புள்ளி ஆறுனு எடுத்துக்கலாம், ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் பத்தொம்போது மூலம் பை ரெண்டு இன்ட்டு எம்முங்கிறது ஒம்பது புள்ளி ஒன்று ஒன்று இன்ட்டு டென் பவர் மைனஸ் முப்பத்தொன்று கிலோகிராம். அப்போ இதை சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எட்டு புள்ளி ஏழு எட்டு இன்ட்டு பத்து பவர் பத்து எலக்ட்ரானிக் மின்னோட்டத்துக்கு வந்து என்னது மின்னோட்டத்துக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு கூலும் நிறைக்கு என்னது கிலோகிராம். ஸோ கூலும் பை கிலோகிராம். இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா சுழற்சி காந்த விகிதம் சொல்லுவோம். சுழற்சி காந்த விகிதம் சொல்லுவோம். இப்போ சுழற்சி காந்த விகிதம் என்பது என்னென்னா அந்த எலக்ட்ரானிக் காந்த மின்னோட்டத்திற்கும் எலக்ட்ரானிக் கோணத்துக்கும் இடையே உள்ள விகிதம் தான் சுழற்சி காந்த விகிதம் எனப்படும். அதோட மதிப்பு எட்டு புள்ளி ஏழு எட்டு இன்ட்டு பத்து பிற பத்து கூலும்பை கிலோகிராம். அடுத்ததாக போர் அனுமாரி கொள்கையின் படி இந்த கோண உந்தம் எல் என்பது என் ஹெச் கிராஸ் மதிப்புக்கு சமமாக இருக்கும் அல்லது என் ஹெச் கிராஸுங்கிறது வந்து ஹெச் பை டூ பை அல்லது என் ஹெச் பை டூ பை. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா மியூ எல் பை எல்ங்கிறது வந்து இ பை டூ எம் இதோடய எண் மதிப்பு அல்லது மியூஎல் ஈக்குவல் டு இ பை டூ எம் இன்ட்டு எல். இப்போ இங்கே எல்லோட மதிப்பு பதிக்கிட்டோன்னா மியூஎல் ஈக்குவல் டு இ பை டூ எம் இன்ட்டு எல்லுக்கு பலம் என் ஹெச் பை டூ பை போடலாம் அல்லது என்இஹெச் பை டூ பை இன்ட்டு டூ எம் அது ஃபோர் பை எம். அப்போ என்னங்கிறது வந்து என்னென்னா ஒய்மை குவாண்டம் எண், இது வந்து என்னென்னா நேர்குறி மதிப்பாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ட்டு. இங்கிறது என்ன ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் பத்தொம்பது. ஹச்ங்கிறது வந்து பிளாங் மாறிலி, இது ஆறு புள்ளி ஆறு இன்ட்டு பத்து பவர் ஆறு மூணு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் முப்பத்தி நாலு பை நாலு இன்ட்டு பைங்கிறது மூணு புள்ளி ஒன்று நாலு. எம்முங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரானின் நிறை ஒம்பது புள்ளி ஒன்று ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் முப்பத்தி ஒன்று. இப்போ இதெல்லாம் பதிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என் ஈக்குவல் டு ஒன்று எனில் மியல் பை எல் மதிப்பு, மியல் எல் மதிப்பு என்னது உங்களுக்கு எட்டு புள்ளி ஏழு எட்டு இன்று பத்து போர் பத்து பார்த்தோம். இப்போ மியலில் பார்த்தோம்னு வச்சுங்களேன் மியல் மதிப்புங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் மதிப்பீடு பண்ணுறோம் உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு நான் ஒம்பது புள்ளி ரெண்டு ஏழு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் இருபத்தி நாலு ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். எப்படி ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குதுன்னா மியலுங்கிறது ஐ இன்ட்டு ஏ ஐக்கு ஆம்பியரு
ஏக்கு வந்து மீட்டர் ஸ்கேர் அல்லது ஜூல் டெஸ்லா இன்வெர்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்லணும், போர் மேக்னட்டான் அப்படின்றது. இந்த மதிப்பு தான் போர் மேக்னட்டான் என அழைக்கப்படும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னென்னா, சுற்றி மேக்னட்டானையும் காந்தியின் மதிப்பதை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து ஐந்து மதிப்புகள் பார்க்க போகிறோம். இப்போ இதில் காந்தியின் மதிப்பிலேயே என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒன்று வந்து சுழற்சி காந்த விதத்தின் வரையறை கேட்காங்க ரெண்டு மார்க்கில், அல்லது போர் மேக்னட்டான் என்பதை அதோட மதிப்பு என்ன அதை தருவின்னு கேட்கலாம், அல்லது வரையறைன்னு கேட்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து என்னது ரெண்டு மார்க்கும் இதுலேயே இருக்குது. அதனால் இது முக்கியமான ஐந்து மதிப்புனா எதை பொறுத்திருக்குன்னா, ஒரு உட்கொலை சுற்றக்கூடிய எலக்ட்ரானிக் அந்த கோணவந்தம் மற்றும் அதோட காந்தமிதிப்பு திறன் ஒப்பிடுறோம், அல்லது அந்த காந்தமிதிப்பு நம்ம டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் தெரிவிக்கிறோம். இது அதுக்கு எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு வட்ட வடிவ வளையத்தில் வந்து ஒரு மின்னோட்டம் பாயும் பொழுது எவ்வாறு காந்தமிதிப்பு ஏற்படுது, ஒரு கோணவந்தம் ஏற்படுவது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரானுக்கு உள்ள அந்த சுற்றக்கூடிய அந்த உட்கொலை சுற்றக்கூடிய எலக்ட்ரானிக் அந்த காந்தி மதிப்பதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது ஒரு முக்கியமான ஐந்து மதிப்பு வேணா அதில் வந்து என்னென்னா, புரிஞ்சிக்கிட்டு டெரியேஷன் எப்படி டெரிய போடணும் அப்படிங்கிற போடணும். அதே மாதிரின்னா முக்கியமான அந்த ஃபார்முலாஸ்கெல்லாம் வந்து மார்க்கு பிரித்து கொடுப்பாங்க உடைய குறிப்பில். அதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த போர் மேக்னட்டான மதிப்பு அளவோடு எழுதணும். அதே மாதிரி என்னென்னா, உங்களுக்கு சுழற்சி காந்த விகிதம் அது அதுக்குள்ள ஃபார்முலா. அதே மாதிரினா உங்களுக்கு இந்த எல் ஈக்குவல் என்ஹெச்பி டூ பை விஎல் பை எல் ஈக்குவல் டிபி டூ எம்ங்கிறது பார்த்திங்களா, அந்த போர் அந்த சுழற்சி காந்த விகிதம் அதுக்கு, அப்புறம் படத்துக்கு படத்துக்கான விளக்கம். படத்துக்கான விளக்கம் வந்து என்னென்னா, ஒரு வட்ட வடிவ வளையம் ஆரவார முடிய வட்ட வளையம் கருதுகிறோம். இதில் வந்து என்னென்னா, அது ஒரு உட்கொலி சுற்றக்கூடிய எலக்ட்ரான் கருதும் பொழுது அது எலக்ட்ரானின் இதை வந்து எம்இ, அதன் திசை வேகம் வந்து என்னது தொடுகோடு திசை குறிப்பு தான் வி. அப்போ என்னென்னா, அதுக்கு ரெண்டு அமைந்த தளத்துக்கு செங்குத்தாக அந்த கோணம் வந்து எல் இருக்கும், அதுக்கு எதிர் திசையில் வந்து அந்த காந்தின் மதிப்பு இருக்கும், அதெல்லாம் வந்து மைனஸ் வரும் உங்களுக்கு ஒரு மேக்னட்டான்லே. அதேமாதிரி எலக்ட்ரானின் திசைக்கு எதிர் திசையில் வந்து மரபணுவின் திசை இருக்கும், அதனால் வந்து என்னென்னா அதுக்கு எதிர் திசையில் இருக்கும். எலக்ட்ரான் திசை வந்து உங்களுக்கு அது கடிகார சுழற்சியில் இருந்ததுன்னா எதிர்கடிகார சுழற்சியும், எதிர்கடிகார சுழற்சியதுன்னா கடிகார திசையில் வந்து மின்னோட்டமும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட். அதனால் அடுத்தடுத்த ஐந்து மார்க்கும் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல்லையும் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறையா வரப்போகுது. நீட்டு சம்மந்தமானதும் தமிழில் வரப்போகுது. அதுக்கு விளக்கங்கள் மற்றும் அதுக்கான பழைய நாத்தாள்கள் வந்து நம்ம சால்வ் பண்ணி போட போகிறோம். அதெல்லாம் வந்து என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சக மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.